வெல்கம் டு ரெட் ஆங்கிரி பேர்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ட்ரக்கில் சோளம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காட்டில் எந்த ஒரு பயிர் போடுறதுக்கு முன்னாடியும் சாமி கும்பிட்டுட்டு தான் எதுவாக இருந்தாலும் பயிர் பண்ணுவாங்க. சாமி எங்கே கும்பிடுவாங்க அப்படின்னா, வயலில் எல்லா இடத்துலலாம் கும்பிட மாட்டாங்க, கரெக்டாக அந்த வயலில் சனி மூலையில் சாணியில் வந்து பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் விதைக்க போகிற விதையை வச்சு இந்த மாதிரி விளைச்சல் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கும்பிடுவாங்க. ஸோ சாமி கும்பிட்டதுக்கப்புறம் விதை எப்படி போடுறாங்கன்னு வாங்க காட்டுறேன். இந்த மாதிரி ட்ரக்கில் கொக்கி கலப்பை, இந்த ட்ரக்குக்கு இந்த கலப்பையோட பேர். இந்த கொக்கி கலப்பைகளை ரெண்டு கலப்பைக்கு நடுவில் விதைகளை போடுவாங்க. விதைகள் போட போட அப்படி இந்த கொக்கி பின்னாடி வர மண்ணுக்கு இடையில போட அப்படியே ரெண்டு மண்ணு மூடிக்கும். ஸோ இப்படி தான் போடுவாங்க. பின்னாடி நாலு பேர் உட்காந்துட்டு அந்த கேப்பில் போட போட அப்படியே மண்ணு பின்னாடி மூடிட்டே வரும். இப்படி தான் காடு ஃபுல்லாக விதைப்பாங்க. இந்த மாதிரி ட்ரக்கில் போடுறதுனால விதைகள் வந்து ஆழத்துலேருந்து முளைக்கும். ஆழத்துலேருந்து முளைக்கிறதுனால காற்றடிச்சா கூட தட்டைகள் சாயாது, சோளத்தட்டைகள். அப்படி இல்லை அப்படின்னா, கையால் ஊன்னோம் அப்படின்னா மேலேயே மேனுவலாக ஊன்றதுனால மேலேயே விதைகள் வச்சுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் காற்றடிச்சாலும் சாஞ்சு விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி ட்ரக்கில் போடுவாங்க. இருந்தாலும் கையில் ஊன்னாலும் நல்லா தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.